வணக்கம், நான் பேராசிரியர் நாகராஜன் பேசுகிறேன். கல்வி புலத்தில் ஆங்கிலேயர்கள் 17ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்குள் நுழைவதற்கு முன்னர் தமிழகத்தில் தனிப்பெரும் சிறப்புடன் கல்வி வளர்ச்சி இருந்து வந்தது என்று கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் ஆங்கில அரசின் நிர்வாக குறிப்புகள் தெளிவாக காட்டுகின்றன. எண்ணற்ற கிராமப்புற திண்ணை பள்ளிக்கூடங்கள், கிரந்த பாடசாலைகள் என்று பல கிராமங்களிலே கல்வி பரவி வளர்ந்தது என்றும், ஆண்களும் பெண்களும் கல்வி கல்விகளிலே சிறந்து விளங்கினார்கள் என்றும் குறிப்புகள் காணப்படுகின்றன. இவ்வாறு கல்வி கற்கும்போது இந்த கல்வியை 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே வந்த கல்வியலாளர்கள் 3 விதமாக பிரிக்கிறார்கள். ஒரு கல்வி முறை என்பது ஸ்டேஜ் பை த ஸ்டேஜ் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு மேடையில் அல்லது ஒரு பீடத்திலே அமர்ந்து கொண்டு அறிவிச்சிறந்த ஆசிரியன் மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பது என்பது ஒரு முறையாகும். அடுத்த முறை என்பது மேடையிலோ பீடத்திலோ இல்லாமல் ஒரு ஆசிரியன் ஒரு வழிகாட்டியாக மாணவர்களுக்கு தேவைப்படும் போது உதவிகளை மட்டும் செய்து கொண்டு அவன் ஒரு ஓரத்தில் நின்று அல்லது நடந்து மாணவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியது இன்னொரு கல்வி முறை. அதை கைட் பை த சைடு என்று சொல்லுவார்கள். 3வது கல்வி முறை என்பது மாணவர்களை ஒரு குழுவாக உருவாக்கி அவர்கள் குழுவாக அமர்ந்து ஒரு கூட்டாக சிந்தித்து ஒரு புதிய கருத்தை உருவாக்கக்கூடிய பணியாகும். அதை கொலாபரேட்டிவ் என்று சொல்லுவார்கள், கூட்டு முயற்சி. அதனாலே 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே இருந்த கல்வியாளர்கள் அறிவு தேடலை, கல்வி நாடலை 3 வகையாக பிரித்தார்கள். ஆங்கிலத்திலே சொல்வதென்றால், 1வது ஸ்டேஜ் பை த ஸ்டேஜ், 2வது கைட் பை த சைடு, 3வது கொலாபரேட்டிவ் லேர்னிங். 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே 21ஆம் நூற்றாண்டிற்கான கல்வி என்ன என்பதை மேல்நாட்டு அறிஞர்கள் சிந்தனை செய்தபோது அவர்கள் குறிப்பிட்டு காட்டியது, கல்வி என்பது ஒரு மனிதனுடைய இளமை பருவத்திலே ஒரு 25 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டு தொடர் கல்வியாக இருப்பது கல்வியாக இருக்க முடியாது. அதற்கு மாறாக கல்வி என்பது ஒரு சமுதாயத்திலே ஒரு சிறந்த குடிமகனாக, அதுபோன்று அந்த சமுதாயத்திற்கு வளர்ச்சி உருவாக்கக்கூடிய ஒரு பங்களிக்கக்கூடியவனாக மாற்றி அமைப்பதுதான் கல்வி. அத்தகைய கல்விதான் இந்த 100ஆண்டுக்கு தேவை என்று தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த அறிவுசார் சமுதாயத்தை தமிழர்கள் பன்னெடுங்காலமாக உருவாக்கி அந்த சமுதாயத்திலே அவர்கள் பல கலைகளையும் தொழில்களையும் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த கற்றல் பணியிலே சமணத் துறவிகளும் புத்த பிக்குகளும் அரும் பணியாற்றியிருக்கிறார்கள். அவர்களே தமிழர்களை கடலோடிகளாகவும் கடல் வணிகர்களாகவும் சிற்பிகளாகவும் இசை கலைஞர்களாகவும் பல்வேறு பரிணாமங்களிலே படைத்திருக்கிறார்கள். இதுபோன்ற ஒரு கல்வி ஆங்கில ஆதிக்கத்திலே ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு எழுத்தர் வேலைகளுக்காக உருவாக்க வேண்டும் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட ஆங்கில கல்வியை வந்து தமிழர்களுடைய பழங்கால கல்வி முறையை சிதைத்துவிட்டது என்றே கூறுகிறார்கள். இவ்வாறு கல்வியில் சிறந்த தமிழகத்திலே அவர்கள் குறிப்பிடும்போது, கல்வி என்பது ஏற்கனவே பொது புத்தியிலே இருக்கக்கூடிய கருத்து வளங்களை மட்டும்
உட்கிரகித்து கொண்டுவது கல்வி அல்ல. அவர்கள் புதிய கருத்துக்களை, புதிய கருத்துருக்களை, புதிய கருத்தியல்களை, புதிய கருதுகோள்களை, புதிய கோட்பாடுகளை உருவாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு மாணவன் தான் மற்றவர்களுக்காக உழைத்து ஒரு கருத்துருவை உருவாக்கி அதை மற்றவர்களுக்கு அளிக்கும்போது அவன் அடையக்கூடிய பலன் என்பது கல்வியினுடைய அடிப்படை பலனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதை ஆங்கிலத்திலே கல்வியலாளர்கள் கன்ஸ்ட்ரக்டிவிசம் என்று கூறுகிறார்கள். அதாவது தன்னுடைய முயற்சியால், அறிவு திறத்தால் ஒரு புதிய பொருளை உருவாக்க வேண்டும் அல்லது படைக்க வேண்டும். ஒவ்வொரு மாணவனும் படைப்பாளியாக இருக்க வேண்டும். அவன் படைக்கும் படைப்பு மற்றவர்கள் கற்றுக்கொள்வதற்கும் மற்றவர்கள் உணர்வதற்குமான ஒரு கற்றல் பொருளாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். இன்றைய சமுதாயத்திலே கல்வி என்பது ஒரு மனம் கழிக்கக்கூடிய பொழுதுபோக்காக இருப்பதாக இருப்பதே ஒழிய அதனால் மற்றவர்களுக்கு நன்மை விளையுமா என்ற கேள்விக்கு இன்றைய கல்வி முறை சரியான ஒரு விளக்கத்தை அளிக்க தவறிவிட்டது என்றே கருதலாம். இன்றைய கல்வி முறை மாற்றம் பெற வேண்டும். புதிய யுகத்திலே கல்வியிலே கேளிக்கை என்பதை தவிர்த்து புதிய புதிய கருதுகோள்களையும் கோட்பாடுகளையும் மாணவர்கள் உருவாக்க வேண்டும். அதை கூட்டு முயற்சியிலே செய்ய வேண்டும். அப்போது ஆசிரியர்கள் அவர்களுக்கு ஒரு கிரியா ஊக்கிகளாக மட்டுமே இருக்க வேண்டும். அவர்கள் மாணவர்களுக்கு கட்டாயமாக கல்வி புகட்டுகிறேன் என்று தங்களுடைய கருத்துக்களை அவருடைய தலையிலே திணிக்கக்கூடாது என்பதுமே இந்த புதிய கல்வி சித்தாந்தம். இந்த கல்விக் கொள்கையை பற்றி வரும்போது கல்வி என்பது கருவறையிலிருந்து கல்லறை வரை தொடர்கிறது. இது ஒரு தொடர் கல்வி என்றே அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதனாலே கல்வி என்பது ஒரு கட்டத்திலே கற்றல் நின்று விடுவதில்லை. இது ஒரு தொடர் கல்வி, இது வாழ்க்கை கல்வி, இது ஒரு மனிதன் வாழ்நாள் மூலம் கற்க வேண்டும் என்ற ஒரு புதிய சிந்தனை ஓட்டம் 21ஆம் நூற்றாண்டிலே தொடங்கி இருக்கிறது. இந்த புதிய கல்விக் கொள்கை சிறப்பாக வளருமேயானால் இந்த சமுதாயம் நல்ல பண்பு நலன்களை பெற்று சிறப்பாக வளரும். நன்றி, வணக்கம்.